ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவே இல்லை என்ற புலம்பல் அனைவரிடமும் இருக்கும். இதற்கு முதல் காரணம், நம் கையில் இருக்கும் பணத்தை எதற்கு செலவழிக்கிறோம் என்று, அதற்கு தேவை உள்ளதா என்பதை நாம் கருத்துக் கொள்ளாமல் செலவு செய்வதுதான். இது ஒருபுறம் இருந்தாலும் நம் கையில் பணம் வருவதற்கு முன்பாகவே அது செலவழிப்பதற்கான காரணங்களும் நமக்கு முன்பாக வந்துவிடும். இது போல நிகழாமல் இருக்க இந்த எளிய தாந்திரிக முறையில் கடைபிடித்தாலே போதும். அதன் மூலம் நீங்கள் பண விரயமாகாமல் தடுக்க முடியும். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக தெய்வீக தகவல் சேனலை பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். முதலில் இதை யார் செய்ய வேண்டும் என்பதை பார்த்துக்கொள்ளலாம். ஒரு வீட்டு 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் அனைவருமே பணத்தை செலவழிக்க மாட்டார்கள். யாரோ ஒருவர் கையில் தான் பணம் தங்காமல் செலவழிந்து கொண்டே இருக்கும். அந்த நபரின் கையால் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். இந்த பரிகாரத்தை நல்ல நாள் அல்லது புதன்கிழமை, வியாழக்கிழமை போன்ற நாட்களில் செய்யலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நாளில் நல்ல நேரத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்த உண்மையிலேயே சாப்பாட்டில் கூட வழி இல்லாமல் துன்பப்படுபவர்களுக்கு உங்கள் கையால் ஒரு சிறிய தொகையை தானமாக கொடுக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு பணத்தை தான் தானமாக கொடுக்க வேண்டும். அதற்கு காரணம், பணம் வீண்விரயம் ஆகாமல் இருப்பதற்காகத்தான் இதை நாம் செய்துகிறோம். அதனால் பணத்தை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும், வேறு எந்த பொருளை வாங்கி கொடுக்கக்கூடாது. இது போல வாழ்க்கையில் நியாயமாக நடப்பவர்கள், பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், இப்படி தான் வாழ வேண்டும் என்று நேர்மையுடன் இருப்பவர்கள், இப்படி நல்லவர்கள் என்று உங்கள் மனதில் யார் தோன்றுகிறார்களோ அவர்கள் கையால் இதே போலதொரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் சிறு தொகையை பணத்தை நீங்கள் தானமாக பெற வேண்டும். இப்படி யாரும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் சிவயோகிகள், சித்தர்கள் போன்றவர்கள் இடத்தில் நீங்கள் இருந்து பெறலாம். நீங்கள் திடீரென சென்று ஒருவரிடம் பணம் கேட்டால் தரமாட்டார்கள். அதனால் நீங்கள் யாரிடம் பணம் வாங்க போகிறீர்கள் என்பதை முடிவு செய்த பிறகு அவர்களிடம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு இதுபோல நீங்கள் ஏதாவது ஒரு சிறு தொகையை எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் முன்கூட்டியே கேட்டு வைத்திருக்க வேண்டும். பணம் என்றால் பெரிதாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் கூட போதும். இதை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்பது கணக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுப்பதும் சரி வாங்குவதும் சரி உங்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் செய்யலாம். ஆனால் கொடுத்து வாங்கும் நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும். நேரமும் நல்ல நேரமாக இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமும் கூட. இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது நம்மையும் அறியாமல் நம் கையில் இருந்து வீணாக செலவு செய்ய மாட்டோம். பணம் வீண் செலவு ஆகவில்லை என்றாலே பணம் சேர்கிறது என்றுதான் அர்த்தம். பாடுபட்டு சம்பாதிக்கும் பணத்தை நல்ல முறையில் செலவழித்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.